கடையில் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க இங்கே வேற ஹெல்மெட் வேற மாட்டின்னு வந்துருக்கோமா. தமிழ் தமிழ் தெரியுமா? தமிழ் ஆக்டர் தெரியுமா? அப்புறம் போனாலும் தளபதி தளபதி விஜய் தலை தெரியுமா? இங்கே தாங்க நேற்றுலேருந்து இருந்தோம். நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் டென்ட்லேருந்து கூட எடுத்திருப்பேன். சரியாக பிளாக் எடுக்க முடியல, எட்டு 3 மணிக்கு இருக்கும்போது. செம்ம டயர்டுங்க, நேற்று வந்து எடுத்துக்கணும். இங்கே ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு லாரி தாங்க அதிகமாக இருக்குது. கடையில் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. இங்கே தான் கேமரா வச்சிருந்தாலே ஒரு மாதிரி பாருங்க. அந்த கேமரா வேறுங்க, வேறு ஹெல்மெட் வேறு மாட்டின்னு வந்துருக்கோமா. கடையில் லிஃப்ட் கிடச்சோன்னு எனக்கு இன்னொரு மாடு போகுது. டெல்லி மாடு, டெல்லி மாடு. உன்னால் டெல்லிக்கு நாங்கள் போகல. பேர் மாறி லோகேஷ். அண்ணா வந்து நம்பர் தரேன்னு சொல்றாருங்க. வந்து அவ்வளோதான், இங்கிரீஸ் வச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த தம்பி பின்னாலே வந்துகிட்டு இருக்கேன். அவங்க ஆக்ரா வரைக்கும் போகிறாங்கண்ணா? ஆ, ஆக்ரா வரையும் போகிறான். ஆக்ரா அவன் டெல்லி தான் என்னான்னு தெரியல, நான் கேட்டுக்கிறேன். என்ன ரொம்ப நோட் பண்ணிக்கிறேன். அழகேன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் போயிட்டு வந்தா நான் வாக்கு அதே மாதிரி ஒரு மாதிரி ரூட்டில் தான் போனோம். இந்த ரூட்டில் தான் போனீங்க? சென்னையிலேருந்து பாகிஸ்தானுக்கு. தமிழ் தமிழ் தெரியுமா? தமிழ் ஆக்டர் தெரியுமா? ஹிந்தி ஹிந்தி. தளபதி விஜய் தெரியுமா? விஜய் நம்மளுக்கு லிஃப்ட் தரத்துக்கு ஒரு அண்ணா வராருன்னு சொன்னோம்ல, அவரு வந்துட்டாரு. அவர் அண்ணா தான் போய் அவரை. ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? சென்னைண்ணா. தளபதி விஜய் தெரியுமா? பாய் கிளம்ப போறோம். ஸோ நேற்று நைட்டு 3:30 வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி மேலே ஆயிடுச்சு. நாங்கள் அண்ணனை காட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க சில பல பிரச்சனைகளால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டு கிடச்சிச்சிங்க. ஸோ நம்ம ப்ரோ தான் லிஃப்ட்டு கொடுத்தாரு. ப்ரோ என்ன பல்வாரம் இருக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நேற்று நைட்டு வந்து அந்த தாப்பாக்கு வந்தாங்க. நேற்று நைட் ஒரு 3:30 இருக்கும். ஸோ இப்போ தான் நமக்கு லிஃப்ட்டு கிடச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1:00. சாகர் எப்படி வந்து நாளைக்கு ரீச் ஆயிடும்? ப்ரோ சாரி, பல்வாயில் நாளைக்கு நைட் ரீச் ஆயிடும். காலையில் ரீச் ஆயிடும். எம்பி பார்டர் செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டு இருக்கோங்க. அந்த போர்டு அதுக்குள்ளே போயிடுச்சு. நான் ஆன் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் 1 கிலோமீட்டர் பார்டருங்க எம்பி பார்டரு. இது எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காடாக இருக்குங்க. நடு காட்டில் போயிட்டு இருக்கோம். நடு காட்டில் ரோடை போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி பார்டர் கிட்டே வந்து எவ்வளோ லாரி நிற்கிறாங்க. பண்ணிச்சுக்கு ஒரு 1/2 hour ஆகிடுமாண்ணா? ஹாஃப் அன் அவர் மணி ஆகிடும். இந்த பார்டர் இல்லைங்க, நேராக போயிட்டு இல்லை. பைக்கு கிடையாது. பைக்கு அந்த ரோட்லேயே அப்படியே போயிடலாம். லாரிலாம் மட்டும் இதில் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த செக் போஸ்ட்டில் இருக்கோன்னு சொன்னாருங்க. எங்கள் மாடு வந்து முன்னாடி போயிட்டு எங்கள் பின்னாடியே வந்தது. இந்த மாடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த செக் போஸ்ட்டு மாடு போகும்போது மறுபடியும் கேட்குதோ? மாடு போக மாட்டேங்குது. இங்கே தான் நின்றுட்டு இருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கூட தாங்க வந்துட்டு இருக்கோம். அண்ணன் கூட மதியம் 12 மணிக்கு ஏறினோம். இப்போ டைம் வந்து 6:40 ஆகுதுங்க. பார்த்தா மாடி பார்க்குறாங்க.
பெரிய வியூ பாருங்களா, 6:40 ஆகுது, பெரிய தெரியல சும்மா தான் இருக்கு. அண்ணன் கூட தாங்க போயிட்டு இருக்கோம். ஐனா பின்னாடி ஒரு அண்ணன் இருக்காரு. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜான்சி வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஜான்சி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டராக வந்துட்டோம். அண்ணன் வந்து சமைக்கலான்ட்டு ஒரு தாபாலி நிப்பாடிருக்காங்க. அண்ணன் ரெண்டு கைஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணன் அரிசி ஊற வைக்க சொன்னாங்க. அரிசி ஊற வச்சாச்சு, 3 டம்ளர் போட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வந்துட்டோம். டீ குடிக்கிறோம். தோசாய் டீ அந்தளவுக்குலாம் இல்லைங்க, சுமாராக தான் இருக்குது. இது முன்னாடியே நல்லா இருந்தது, இந்த இடத்துல பார்த்தா அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது இது மேலே போக நல்லா இருக்காது போல. டீ கைஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. அண்ணனுங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லிக்கிட்ட வந்துட்டோம். டெல்லிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 187 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன்குள்ளே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம யூபிக்குள்ளே இருக்கோங்க, உத்தரப்பிரதேஷ்குள்ளே இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6:12 ஆகுதுங்க. இப்போ தான் தூங்கி ஏன்ச்சேன் நான், மசாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம். கைஸ் இப்போ மதுரா டோலில் தாங்க இருக்கோம். இப்போ டீ கடைக்கு இப்படி இருக்கா, டீ குடிக்கிறேன் இருக்காரு. இந்த சைடு ஆக்ரா டெல்லி சைட்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் டீ குடிச்சா வரும். அண்ணன்லாம் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டீ வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வண்டியில் தாங்க வந்தோம். அண்ணன் வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல. இதுதான் அண்ணன் வண்டி, அண்ணன் டயர்லாம் கரெக்டாக இருக்கு. கல்லேரி டயர்லாம் தேஞ்சிச்சு. டயர் தேஞ்சி போச்சு. இவங்க ரெண்டையாவது ஏற்றி ஏற்றி டயரே தேஞ்சு போச்சு பார்த்தீங்களா. எங்கள் ரெண்டு பேரால் தான் டயரே தேஞ்சு போச்சாங்க. இதான் புது டயராக இருந்திருக்கோம். என் பேக் ஒரு 10 டன். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.